ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் சின்ன தொட்டியில் இருக்கிற சின்ன ரோஜா செடிக்கு நம்ம நிறைய தளிர் வர்றதுக்கு ஃபெர்டிலைசர் கொடுக்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறோம், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இந்த சின்ன ரோஜா செடிக்கு தான் நம்ம எருவு கொடுக்க போகிறோம். இது சின்ன தொட்டியில் தான் இருக்குது. அடிக்கடி நான் இந்த சின்ன தொட்டியில் இருக்கிற ரோஸ் பிளான்ட்லாம் நிறைய காமிச்சுருக்கேன், எப்படி வளர்க்குறதுன்ட்டு நிறைய தளிர் வர்றதுக்கும் சொல்லின்னு இருக்கேன். இப்போ நம்ம இதுக்கு சுத்தமாக பாருங்க, தண்ணியே இல்லை, மழை வந்ததுன்னு சொல்லிட்டு நான் தண்ணியை ஊற்றலை. இப்போ நல்லா சாய் காஞ்சிருச்சு, நான் கீழே மாடியில் இருக்காம கீழே கொண்டு வந்து வச்சுட்டேன், அதனால் சாய்க்குள்ளே தண்ணி இல்லை. எவ்வளோ காஞ்சிருப்பாருங்க. நம்ம கொடுக்க போகிறோம்னு சொல்கிற செடிக்கு நம்ம மாடியிலே இருந்ததுன்னா மாடியிலேருந்து எடுத்துட்டு கீழே வச்சுக்கணும் நீங்கள். அப்போ தான் நம்ம ஏதாவது எருவு கொடுத்தாலும் நிறைய தண்ணி அப்படியெல்லாம் சேராது. நிறையன்னு சொல்லலை, நிறைய இருக்கிறவங்க கூட செடிங்களை வந்து எந்தெந்த செடி நம்ம வைக்கிறோமோ எருவெலாம் அதெல்லாம் கீழே கொண்டு வந்து வச்சுக்கலாம். திருப்பி நம்ம எருவெலாம் போட்டு கொஞ்சம் மழையில் வைக்கிற மாதிரினா வச்சுக்கலாம். இந்த செடி கூட நிறைய பூத்தெல்லாம் நான் காமிச்சிருக்கேன், நிறைய பூக்கும் நல்லாயிருக்கும் கலரு. இது வந்து சேஞ்சிங் ரோஸ் போல் காமிக்கிறேன் நான், அந்த செடி தான் இது. ரோஸ் கலரு நல்ல பெரிய பூவாக பூத்துது இந்த செடி. ஏன்னா சின்ன தொட்டியில் கூட நம்ம எந்தெந்த ஃபெர்டிலைசர் பெரிய தொட்டிக்கெலாம் கொடுக்குறோமோ அதே போல் தான் நம்ம இந்த பாட்டுக்கும் கொடுக்கணும். இப்போ வந்து இது பாருங்க, கொஞ்சமாக வந்து டீ தூள் தயிர், கொஞ்சம் வந்து எக்ஸல் முட்டை ஓடு ஓடு பண்ணிவிட்டு நம்ம ஒரு ஸ்பூன் வச்சுக்கோம். அதாவது 2 ஸ்பூன் டீத்தூள் போடலாம், 1 ஸ்பூன் வந்து எக்ஷெல் பவுட்ரு, 1 ஸ்பூன் தயிர் கர்டு, இந்த 3 சேர்த்துட்டு நம்ம சாய்க்குள்ளே போடணும். நான் எதுக்காக தண்ணியில் கலக்காமல் போடுறேன்னா, நம்ம வந்து இப்போ மழை டைமில் வந்து இது மழையில் வச்சா கூட எதுவும் செய்யாது. இப்போ நான் போட்டுட்டு 2 டேஸ் கழிச்சு தான் நான் மழையில் வச்சுருவேன், இப்போவே வைக்கக்கூடாது போட்டுட்டு. நீங்கள் மாடியில் கூட ரொம்ப தண்ணி படுது அப்படின்னா நீங்கள் அது வரைக்கும் கூட ஏதாவது மழை படாத மாதிரி கூட அரேஞ்ச் பண்ணலாம், அப்போ நம்மளுக்கு தண்ணி நிறைய சேராது. இந்த மாதிரி கொடுக்கும்போது பிளான்ட்டில் நிறைய தளிர் வரும், ஏன்னா தயிரெல்லாம் சேர்த்துருக்கோம், டீ தூள் சேர்த்துருக்கோம், நல்லாயிருக்கும் பிளான்ட்டு. அதாவது மிக்சரும் நல்லா தளிர் வரும் போட்ட உடனே. அதுக்காக இப்போ நம்ம லூஸ் பண்ணிவிட்டு, இப்போ நான் வந்து வீடியோ லேட்டாக போடுறோம், அதனால் நான் கட்டிங்ஸ் எல்லாம் பண்ணல, ஏன்னா ரொம்ப டேயில் பண்ணால் தான் கட் பண்ணணும். நம்ம வந்து காலையில் வந்து 10:00 அந்த மாதிரி இருந்தால் கட் பண்ணலாம், இல்லை மத்தியானத்தில் கூட கட் பண்ணலாம். இப்போ வந்து சாயங்காலம் 5 மணி ஆச்சுனாவே நம்ம வந்து செடியில் கட் பண்ண விடாது சொல்லுவாங்க, அதனால் இப்போ நான் இந்த கொஞ்சம் பிளாக்லாம் இருக்கேன் நான் கட் பண்ணல. நீங்கள் சப்போஸ் கட் பண்ணுற மாதிரி இருந்தால் கட் பண்ணிடணும். இந்த மாதிரி வச்ச செடிங்கெலாம் நிறைய தளிர் வருது பிளான்ட்டில். அடிக்கடி தான் நாங்கள் சென்ட் ரோஸ் பார்த்துருப்பீங்க, அடிக்கடி தொடர்ந்து எங்கள் சேனல்லாம் பார்க்குறவங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி வச்ச செடி சென்ட் ரோஸ் நிறைய தளிர் வந்திருக்கு. இப்போ கூட 2 டேஸ் முன்னாடி கூட நான் காமிச்சிருக்கேன், சூப்பராக வருது. அதுக்காக இதே போல் இந்த செடிக்கும் நான் வைக்கிறேன். இது போல் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுடணும் நீங்கள், அதாவது பாட்டுக்குள்ள கொஞ்சம் மேலுக்கே போடாமல் கொஞ்சமாக உள்ள போகிற மாதிரி. தண்ணி வந்து ரோஜா செடிக்கு எப்பவுமே நிறைய தண்ணி விடக்கூடாது, தண்ணியை விடாமல் இருந்தால் கூட செடி நல்லதாக இருக்கும். அதிகமாக தண்ணி இருந்ததுன்னா பழுத்து போய் காஞ்சிடும் செடி. நம்ம லேட் லேட்டாக கூட விடலாம். இப்போ மழை வந்தது, நம்ம 2 டேஸ் கூட தண்ணி விடாமல் கூட விட்டுடலாம், ஒன்றும் ஆகாது. இந்த மாதிரி நம்ம கொடுக்கும்போது நிறைய தளிர் வரும். இந்த லீஃபெல்லாம் கூட பெருசாக இருக்கும் பாருங்கள், இது கூட இப்போ பெருசாக தான் இருக்குது. இந்த மாதிரி லீஃபெல்லாம் பெருசாக வரணும்னா நம்ம இந்த மாதிரிலாம் கொடுக்கலாம். இப்போ தயிர், எக்ஸல், டீத்தூள் இந்த மாதிரி 3 போடும்போது கூடவே நீங்கள் மீன் அமிலம் வச்சுருந்தா கூட இதோட நீங்கள் 1/2 ஸ்பூன் 1/4 ஸ்பூன் இதுலேயே சேர்த்துட்டு அதுக்கப்புறம் உள்ளே போட்டுடலாம். அது கூட இன்னும் நல்லாயிருக்கும் பிளான்ட்டு, சூப்பராக இந்த லீஃப்லாம் ரொம்ப பெருசாகும். இந்த மாதிரி நான் கொடுத்துருந்தால தான் சொல்கிறேன்.
நிறைய தளிர் வரும். இப்போ கூடவே வந்து நான் பனானா பீல்ஸ் வந்து எப்பெல்லாம் வருதோ அப்பெல்லாம் தொட்டிக்குள்ளே வச்சுடுவேன். இப்போ நான் இதுக்குள்ளே போடல, நீங்கள் போடுற மாதிரி இருந்தால் பனானா பீல்ஸ் மட்டும் தூள் பண்ணி இதுலேயே சேர்த்துக்கலாம். ரோஸ் பிளான்ட்டில் நிறைய தளிர் வரும் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம இந்த பிளான்ட்டு இப்படி இருக்குது குச்சியெல்லாம். இப்போ இது நிறைய தளிர்த்து வந்த பிறகு உங்களுக்கு வீடியோ பண்ணுறேன். அது வரைக்கும் வேறு செடியெல்லாம் நம்ம பார்க்கலாம். அப்புறமா இந்த வீடியோவில் தான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, தேங்க்யூ.